ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் விராட் ஆசிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2020 புதுசாக வந்திருக்கிற சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ் சாம்சங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அதை டீட்டெயிலாக நம்ம பார்க்குவோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். நாம் இன்றைக்கி சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 2020 நியூவாக வந்திருக்கிற சாம்சங்கில் டிஜிட்டல் இன்வெர்ட்டர் சீரீஸ் ஃப்ரிட்ஜை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே நீங்கள் எல்லா மாடல்ஸும் பார்த்துருப்பீங்க. இது என்ட்ரி லெவல் மாடல்லேருந்து எல்லா வித லிட்டர் கெப்பாசிட்டிலையும் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்ம இதோட ரிவ்யூ என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜோட லிட்டர் கெப்பாசிட்டி போயிட்டிங்கன்னா 198 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட ஸ்டார் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5-star ரேட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு ஆனுவல் வருஷ கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா 104 யூனிட் தான் வந்து பர் இயருக்கு உண்டான பவர் கன்செப்ஷன் சார்ஜ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் வாரண்டி தராங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜியும் தராங்க. இந்த டிஜிட்டல் இன்வெர்ட்டர் டெக்னாலஜினா என்னென்னா, நார்மலாக நம்ம வீட்டில் வந்து பவர் இல்லாட்டினாலுமே நம்ம ஃப்ரிட்ஜு வந்து யூபிஎஸ்லேயே ரன் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டில் சோலார் லேம்ப் இருந்தாலும் அதிக இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து போயிட்டிங்கன்னா ஸ்டெப்லைசர் பில்ட்இன்னாக இருக்குது. நீங்கள் தனியாக வந்து ஸ்டெப்லைசர் அந்த மாதிரி இங்கே வாங்க தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து லுக்கு பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூ டிசைன் வந்து இப்போ 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டாலிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இதனால் வந்து உங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆனாலும் கலர் வந்து ஃபேடிங் அந்த மாதிரி பிரச்சனை வராது. இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதான் உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்பேஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃப்ரீசரு. இந்த ஃப்ரீசரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்தால் சின்ன எல்லா பக்கமும் போகும். ஸோ வந்து போயிட்டிங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் என்ன ஒரு அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் கட் ஆஃப் ஆனாலும் மினிமம் வந்து 8-10 hours வரைக்கும் கூலிங் பேக்கப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஃபைபர் மெட்டாலிக்கு ஃபைபர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பேட் ஸ்மெல்லாம் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் வராது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ரேக் வந்து பார்த்திங்கன்னா டஃப்ளான் கிளாஸ் ரேக் கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து 120 kg வரைக்கும் நீங்கள் வெயிட் வந்து இதில் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பாத்திரம் வந்து டிஃப்ரெண்ட்டு மாவு பாத்திரமும் நீங்கள் வைக்கிறீங்கனாலும் அதை நீங்கள் ரேக் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து மெயின் வந்து உள்ள எல்இடி லைட் கொடுத்துருக்குறாங்க. இதனால் வந்து உங்களுக்கு நல்லாவே பிரைட்டாகவும் இருக்கும் உங்களோட ஃப்ரிட்ஜு. அதே மாதிரி ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.